பலூன் எல்லாம் ஊதியாச்சு. இனிமேல இந்த சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கேக் செய்யறது தான் ஒரே வேலை. என்ன அண்ணி இன்னும் காணும்? டேனா கீழே இறங்கு. டேய் டயர்டா இருக்குன்னு உட்காந்தேன், கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டே. ஏதோ எல்லா வேலையும் நீ செஞ்ச மாதிரி சீனை போட்டுற. போடா அண்ணி வந்துட்டாங்க பாரு, கதவை தர. ஆ பிள்ளைங்களா, ஆ பலூன்லாம் ஊதிட்டீங்களா? சூப்பர் சூப்பர், சாரிடம்மா. இந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்வைட் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் கேக் செய்கிறேன், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உள்ள. அண்ணி இங்கே பாருங்கள், நிறைய பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் இதில் இதில் கொட்டி வைங்க, அப்போ தான் நம்ம ஈஸியாக எடுத்து எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ நிறைய கடையில் தேனை கொக்கு பவுட்ரே கிடைக்கல, அதனால நான் இந்த சாக்லேட்டை கொண்டு வந்துட்டேன். இதையே நம்ம மெல்ட் பண்ணி கேக்கு மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி. சரி, ஒவ்வொன்று இதுலேயும் ஒவ்வொன்று கொட்டுங்க. டயனா இந்த இதில் சர்க்கரையை கொட்டு. சர்க்கரையை கொட்டிட்டியா? பக்கத்தில் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை ஹெல்த்தி ஓகேயா? அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கேக்கு நல்லா ப்ரௌன் கலராக வரும். இந்த சட்டியில் மைதா மாவு போட்டாச்சா? இப்போ கொஞ்சம் சீனியை கொட்டிட்டு, ரெண்டு சீனியும் கொட்டு, அந்த நாட்டு சர்க்கரையும் கொட்டிடு. கொட்டிட்டு அப்படியே இதை வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட வேண்டியதுதான். அப்படியே இங்கே பாரு, பேக்கிங் சோடாவை கலக்க மறந்துட்டேன். கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை மிக்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலும் தண்ணியும் ஊற்றிக்க வேண்டியதான். அண்ணி பல வித்தைகளை கற்று வச்சுருக்கீங்க. அண்ணி டெய் போட ஆசைக்கு சும்மா ஓட்டிகிட்டு இருக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. அண்ணி தண்ணி உள்ளே போதுவான்னு பாருங்க. போதுண்டு போது, நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் எடுத்து பாரு, அதை எடுத்துகிட்டு வந்துடு. பார்த்து எடுத்துட்டு வா, சிந்தாமல் எடுத்துட்டு வா. அப்படியே வந்து வெண்ணையும் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வா. அதே கதவு மூடாமல் வந்துடு, அதை ஃப்ரிட்ஜு கதவு. அப்புறம் என் வீட்டுக்காரர் திட்டுவார் என்ன, தான் பார்த்து மூடிட்டு வா. புது ஃப்ரிட்ஜு உடச்சி குடிச்சு விட்டுருவாதிங்க. அண்ணி இதானா நீ வெண்ணெய் பட்டரு? இதான் இதான். அண்ணி பால் போதுமானு பாருங்க. வெண்ணையும் கொஞ்சம் போட்டுக்கணுமா? சரி சரி அண்ணி. அந்த இதில் தடவணும்ல, அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் அழகாக வரும் வெளியில். சரி அண்ணி, இதோ அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஏ கலக்கு கலக்கு கலக்கு. இந்த யாஷி கொஞ்சம் வாய் முடுறான், நாங்களே கேக் எப்படி வரும்னு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அண்ணி மட்டும் செஞ்சாலே நல்லா வரும், நம்மளாம் சேர்ந்து செய்கிறோமா அதான் ஏதாவது சொதப்பிடுமோன்ட்டு பக்கு பக்குன்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டயனா, நல்லா தான் செய்கிறீங்க. செய்யுங்க செய்யுங்க. கலக்கிட்டீங்க, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இந்த டப்பாவில் இந்த டின்னில் ஊற்றிட்டு இப்போ அடுப்பில் வச்சுருங்க. அடியே எங்கிட்ட கொண்டு போகிற? அப்படியேனா அப்படியே வச்சிருவியா? இரு எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். கேக்கெல்லாம் இப்படி டேரெக்டாக நெருப்பில் வைக்கக்கூடாது. இரு இங்கே பாரு, ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்பு கொட்டிட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த சட்டியை வைக்கணும். அப்போ தான் வந்து தீயாது, கேக்கு நல்லா வெந்துடும், புசு புசுன்னு வந்துடும். அடுப்பில் வச்சுட்டு மெதுவாகவே குக் ஆகட்டும். ஓ கேக் செய்கிறதுல இவ்வளோ சமாச்சாரம் தெரியாமல் போச்சு நமக்கு. நீ டயனா சாக்லேட் கேக் கேட்டால, அதுக்கு சாக்லேட் மேலே போடுற அந்த சாக்லேட்டு க்ரீம் எப்படி நீ பண்ணுறது? அதையும் சீக்கிரம் பண்ணிடுங்க நீ. அதுதான் அதுதான் அடுத்ததுதான். ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தால, அதை மூணு சாக்லேட்டாக பிரித்து போடு. மூணு போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அம்மாடிலேருந்து இதை அப்படியே கேப் விடாமல் அப்படியே கலக்கிட்டேரு, இல்லைனா திரிஞ்சு போயிடும். அப்படியே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோ. இது மில்க் சாக்லேட்டுங்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதடி, அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் க்ரீமு. அண்ணி அண்ணி பாருங்க, நீ நல்லா க்ரீம் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. நீ வா, இப்போவே நான் சாப்பிட்டு நக்கி பார்க்கணும்னு இருக்கு. அடியே நக்கியெல்லாம் பார்த்துறாத, அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து வை, சுற்றுவோம். பார்த்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் மேலே போடணும். இங்கே பாரு கறி துணி இருக்கு பாரு, பார்த்துடுறி. அண்ணி இங்கே ஓரமாக வைக்கிறேன்டி, யாசிக்கு போயில வந்து கிந்து விழுந்து தொலைஞ்சிடாதடா. சரி இந்த கேக் வேக கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம போயிட்டு சட்டப்பட்டு சேர்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோமா? வச்சுட்டோன்னா கேக் அப்புறம் டெக்கரேட் பண்ணிவிட்டு சேரில் டேபிளில் வச்சு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வாங்க எல்லோரும் சொந்தக்காரங்களாம் உட்கார அளவுக்கு சேரெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறோம். டயனா கீழே இறங்குடியம்மா. இந்த சேரெல்லாம் ஒன்றுனா இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த டேபிள் வந்து கேக் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளே ரொம்ப கன்றாவியாக இருக்கண்ணி. கன்றாவியாக இருக்குதான், என்ன பண்ணுறது? இரு அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரு புது ஷால் இருக்குது, அது மேலே போட்டி விட்டுருவோம். அண்ணி இந்த ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டை பார்த்து பார்த்து நிறைய டெக்னிக்கை கற்று வச்சுருக்கீங்க. போங்க. அண்ணி ஒரு வழியாக அந்த சேரெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு, இப்போ அந்த டேபிள் மேலே போடுற ஒரு துணியை எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே அந்த கேக் வந்துருச்சான்னு சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க அண்ணி.